24 மாவட்டங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய கனமழை வெளுத்து வாங்க போகுது அப்படினும் வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. வாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழகத்துல ஏற்கனவே இப்ப இந்த வெயில் தாக்கத்தால எல்லா இடங்களிலும் மழை அதிகமா பெய்துட்டு இருக்கு. ஒரு சில நாட்களா நிறைய இடங்கள்ல நல்லாவே மழை பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல அடுத்தடுத்து 24 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழகம் முழுக்க கோடை வெயில் மக்களை கடுமையா வாட்டி வதச்சிட்டு இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் பிரச்சனையா இருந்துச்சு. வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு. இந்த நிலையில கோடை வெயில தணிக்கிற வகையில அடிக்கடி மழை எல்லாம் பெய்துகிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களா பல பகுதிகளில் மழை பெஞ்சிருச்சு. இந்த நிலையில கோடை வெயிலுக்கு இதமான செய்திய சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பா வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி இப்படி இருக்க மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து 3 மணி நேரத்துக்கு மழை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 மாவட்டங்களுக்கு இந்த மழை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. எப்ப இந்த வெயில் தாக்கம் குறைஞ்சு இந்த மழை வரப்போகுதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போல இப்ப எல்லா இடங்களையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோடை காலத்துல இந்த வெயிலுக்கு மத்தியில இப்படி ஒரு மழை வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான். நிறைய இடங்கள்ல கனமழை பெய்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல இடிமின்னல் தாக்கத்தோட கூட இருந்துச்சு. உங்க ஏரியாலையும் மழை எல்லாம் பெய்துச்சா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்கங்க. அடுத்து எப்பவும் இருந்ததை விட இந்த முறை எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமானவை வெயில் தாக்கம் இருந்துச்சு. சில இடங்கள்ல நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட பாத்திருப்போம். சூரிய கோளுக்கு பக்கத்துல எங்க ஊர் தான் இருக்குது போல அவ்வளவு தூரம் வெயிலோட தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில நாட்களுக்கே இந்த மழையை வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சந்தோஷமான விஷயத்த சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் அவங்களுடைய செய்தி குறிப்புல சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.